அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாத்துக்குமே லைஃப்பில் கண்டிப்பாக நிறைய கோல்ஸ் இருக்கும். அப்படி கோல்ஸ் இல்லாமல் இருக்கிறதா வந்து ரொம்பவே தப்பு. ஆனாலும் நீங்கள் அந்த கோல்ஸ்லேயே ஓவராக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோல்ஸுக்கும் ப்ராக்டிஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நீங்கள் இந்த கோல்ஸுக்கும் ப்ராக்டிஸுக்கும் உங்களோட லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கோல்ஸுக்கும் ப்ராக்டிஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒன் டைம் ஈவெண்ட், அது ஒரு தடவை நடந்து முடிச்சுட்டா அவ்வளோதான். ஆனால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ண வழிமுறைகள். கோல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த டெஸ்டினேஷனை அடையிறதுக்காக நீங்கள் பண்ண ஜேர்னி தான் இந்த ப்ராக்டிஸ். 10 கிலோ உடல் எடையை குறைக்கிறது உங்களோட கோல் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணணும், அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும், அதுதான் உங்களோட ப்ராக்டிஸ். எக்ஸாமில் 100 out of 100 வாங்குறது உங்களோட கோல் அப்படின்னா நீங்கள் அதுக்காக ரெகுலராக எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும், அதுதான் உங்களோட ப்ராக்டிஸ். 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கிறது உங்களோட கோல் அப்படின்னா நீங்கள் அதுக்காக உங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் உருவாக்கி அதை வந்து மக்களிடையே ரீச் பண்ண வைக்கணும், இதுதான் உங்களோட ப்ராக்டிஸ். உங்கள் கிட்ட நல்ல ப்ராக்டிசஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் கோல்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. கோல்ஸே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நல்ல ப்ராக்டிசஸ் உருவாக்குறதுக்கு கோல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஆனால் அந்த கோலை செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ண விடாமல் பாதகமான விளைவுகளை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10 கிலோ உடல் எடையை குறைக்கிறது தான் உங்களோட கோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க, ஃபுல் டயட்டில் இருக்கீங்க, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஆனாலும் 1 மாதம் கழித்து பார்த்தா உங்களோட உடல் எடை 2 கிலோ மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், என்னடா இது 1 மாசமாக கஷ்டப்பட்டு எக்ஸசைஸும் பண்ணி டயட்லேயும் இருந்து 2 கிலோ தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வர ஃபீலிங் வந்து அதுக்கப்புறமா ஃபர்தராக உங்களோட வெயிட் ரிடக்ஷன் ப்ராசஸை பண்ண விடாமல் போயிடும். இப்படி தான் வந்து உங்களோட கோல் செட்டிங் ப்ராசஸ் வந்து தடைப்படுது. நீங்கள் கோல்லேயே ஓவராக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா அதே மாதிரி அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்க டியூரேஷன் ரொம்ப அதிகமாகும் போதும், என்னடா இது நமக்கு நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு அந்த கோலை கிவ் அப் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மள நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம செட் பண்ணியிருக்க கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்ட்டு. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக பெருமைப்படுவீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே குறுகிய காலகட்டத்துக்கு தான். அதுக்கப்புறமா அதை விட பெரிய கோலை செட் பண்ணி அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறது உங்களோட கோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதை ஒரு நாள் நீங்கள் சாதிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருப்பீங்க. பா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இதுக்கு தான்டா, கடைசியில் நம்ம உழைச்சி சம்பாரிச்சிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கொஞ்ச நாள்லேயே நம்ம தான் சம்பாரிச்சிட்டோமே, அடுத்து நம்மளோட இலக்கு 10 கோடி, இதை எப்படியா நம்ம சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா காலம் முன்னாடி ஓடிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அது நிற்கிற வரைக்கும் உங்களோட கோல் செட்டிங்கும் ஓட்டமும் நிற்கவே நிற்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை கோலை செட் பண்ணதுக்கப்புறம் அதை சுத்தமாக கண்டுக்காமல் நம்மளோட ப்ராக்டிஸில் மட்டும் கவனம் செலுத்தினா கண்டிப்பாக நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கான பதில் ஆமாம் அப்படிங்கிறது தான். உங்கள்கிட்ட ஒரு நல்ல மணி மேக்கிங் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா 1 கோடி, 10 கோடி, 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோல் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்களோட எந்த ஒரு கோல்ஸையுமே வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராசஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவை. 1, உங்களோட கோலை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த வழியில் அதை அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷன் ரொம்பவே முக்கியம். 2, இந்த கோலை அடையிறதுக்கான வழியில் உங்களை எப்படி நீங்கள் பொருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். 3, அந்த கேள்விக்கான பதிலை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராசஸை வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட எந்த கோல்ஸையுமே உங்களோட லைஃப்பில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறது தான் உங்களோட கோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். முதல்ல இந்த கோலை அடையிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அதாவது ரெகுலராக உங்களோட வாழ்க்கையில் எழுதும் பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு புக்கு உங்களால் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் அதற்கான வழி. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழியில் உங்களை பொருத்திக்கிறதுக்கான கேள்விகளை நீங்களே கேட்டுக்கணும். அதாவது ரெகுலராக எழுதும் பழக்கத்தை உங்களோட லைஃப்பில் கொண்டு வரக்கு நீங்கள் என்னென்ன மாற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். 3வது, அந்த கேள்விக்கான பதிலை உங்களோட ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராசஸை வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது எடுத்த உடனேலாம் உங்களால் ரெகுலராலாம் எழுத முடியாது, ரொம்ப கிரியேட்டிவாகவும் எழுத முடியாது. ஸோ அதுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலமாகவும் எழுதுறக்குன்னே தனியாக உங்களுக்குன்னு நேரமும் இடமும் ஒதுக்கிக்கிறது மூலமாகவும் ரெகுலராக அந்த எழுதும் பழக்கத்தை உங்களோட லைஃப்பில் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்படி தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராசஸை வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ரெகுலராக எழுதுகிற பழக்கத்தை உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல ப்ராக்டிஸாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு புத்தகமும் இல்லை பல புத்தகங்களை எழுத முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்படி தான் உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு கோலாக இருந்தாலுமே அதை அடையிறதுக்கு நல்ல ப்ராக்டிஸை வந்து கிரியேட் பண்ணி அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அந்த கோலை வந்து ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்.
கிரியேட் அ ப்ராசஸ் அண்ட் கீப் ஆன் ப்ராக்டிசிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்துடையும். கூடிய விரைவிலேயே மற்றும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் புவனேஷ் பழனிசாமி. டாடா அண்ட் டேக் கேர்.